வெல்கம் பேக் டு வண்டர் பாடின் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சரவண ஸ்டோர்ல நேத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னென்னலாம் ஸ்கூல் ஓப்பனிங்க்கு நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறீங்க. நாங்க என்னென்னலாம் வாங்கிட்டு இருந்தோம், அதனுடைய விலைலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வந்து போகும்போது இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கான்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பாருங்க, உங்க அன்பான ஆதரவை கொடுங்க. நம்ம வண்டர் பாலின் பிளாகை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டர் பாலின் பிளாக்ல பாத்தீங்கன்னா கிவ் அவே போயிட்டு இருக்கு. மாசத்துக்கு மூணு பேரை வந்து செலக்ட் பண்றோம். அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இன்னொரு சேனல் நம்மளுக்கு இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பியூட்டி டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சேனலையும் பார்த்துட்டு யார் கமெண்ட் பண்றா லைக் பண்றாங்களோ கண்டினியூஸா சப்போர்ட் பண்றவங்களுக்கு மாசம் மாசம் மூணு பேருக்கு கிவ் அவே கிஃப்ட் அனுப்பிச்சு வைக்கிறோம். இந்த மாசத்தோடைய கிவ் அவே வின்னர் நீங்க கூட இருக்கலாம். தொடர்ந்து வீடியோக்கு பாருங்க, கமெண்ட் போடுங்க. வாங்க, நம்ம இப்ப வந்து சரவணா ஸ்டோர்ல என்னென்னலாம் வாங்கணும், அதனுடைய ரேட் எல்லாம் என்ன, என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்றத தொடர்ந்து பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பாலின்க்கு வந்து இன்னர் வியர். இங்க நிறைய வெரைட்டி இருக்கு. இப்ப பாடி கேர்ல நான் வாங்கியிருக்கேன் இது. ஸோ இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம இப்ப இந்த மாதிரி பெரிய ஸ்டோர்ஸ் போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த வெரைட்டிஸ் பார்த்து வாங்கலாம், எது வந்து நம்மளுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்றது. இப்ப இந்த பாடி கேர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஸோ இது வாங்கும்போது அவங்களுக்கு வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மே மொத்தமா இருக்கும், காலர்டு ஷர்ட் வேற அவளுக்கு, அதனால இது கொஞ்சம் சாஃப்டா நல்லா இருக்கிறதா நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கணும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பிடி பீரியட் இருக்கு, இன்னும் எக்ஸசைஸ் டான்ஸ் பீரியட்லாம் இருக்கு. எப்படியுமே அவங்களுக்கு வந்து முடிக்கு கீழே தான் இருக்கும் ஸ்கர்ட். ஆனா நம்மளுக்கு விலகும், கோயட் ஸ்கூல் வேற. ஆனா அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைப் வாங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும், ஃபிட்டிங்கா டைஸ் வரைக்குமே கவர் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே வாங்குறது. ஸோ அதுதான். அப்புறம் ஒரு இது பேர் என்ன பாலு, பைஜாமாமா. பைஜாமானா இங்க ஒரு பேண்ட்டு அதே கலர்ல இது மாதிரி அழகா ஷர்ட், இது நைட் போட்டுக்கலாம். அவங்க வந்தாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா 410 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு, காட்டன் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒன்று வாங்கணும். இதுவுமே நல்ல பைஜாமா, அதே தான் பைஜாமா, பட் கலரு அண்ட் டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக. ஸோ இது ஒன்று வாங்கணும். அடுத்தபடி இந்த கர்ச்சிஃபெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வாங்கினா ரொம்ப சீப்பாக இருக்கும். பீட்டர் இல்லை, இந்த ஸ்டோர் ரூமில் போய் வாங்குறதை விட இங்கே வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இதனுடைய ஸ்டோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 289 ரூபாய். ஆனால் இங்கே வாங்கும்போது 260 ரூபாய்க்கு தராங்க. நம்ம ஸ்டோரில் போகும்போது ஒரு பைசா கூட கம்மி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம். பீட்டர் இங்கிலாண்டில் நம்ம டிஷர்ட் இதெல்லாம் வாங்கும்போது ஏதாவது ஒரு ஆஃபர் போடுவாங்க, சேர்த்து சேர்த்து, அதாவது பேண்ட்ஸு, இது கோட் சூட், இது மாதிரி எது வாங்கினாலும் சரி இத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் வந்து ஃபுல் வேல்யூ அப்படியே போடுவாங்க. ஸோ இப்போ போகிறோம்ல, நம்ம இப்போ இந்த மாதிரி நேரத்தில் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது நம்ம பெஸ்ட் ஐடியா. ஆனால் பாலிங்க்கு நிறையா வாங்கினேன் இந்த இது. ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. பில் கூட இன்னும் எடுக்கல, அன்னைக்கு வரவே 9:00 ஆயிடுச்சு வர்றதுக்கு, அதனால நாங்கள் அப்படியே வச்சுட்டோம். சரி இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு வாங்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர், இதெல்லாம் வந்து பாலிங்க்கு தான். இங்கே பாருங்க நிறைய ஸ்டிக்கர்லாம் வாங்கணும், பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்லாம். இது வந்து நம்மளுக்கு வீடியோக்கு பேக்ரவுண்ட் உட்காந்து எடுக்கிறோம்ல, ஸோ அது கூட ஒட்டி விட நல்லா இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை பெரிய கம் பாட்டில், வீட்டில் எப்படி இனிமேல் அவங்க ப்ராஜெக்ட் இது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ரெகுலர் ஸ்கூலுங்கிறதால இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம். இது வேணா வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகாது. ஸ்க்ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண இன்னொரு ஸ்க்ரப்பர், நம்ம சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, ஸோ அதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி நல்லா ஹார்டாக இருக்குது. இதை நம்ம பாதியா கட் பண்ணிட்டு இந்த ஒன்று இருந்தால் போதும், அழகா வச்சு தேய்ச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் பேக்கெட் வந்து கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனா, இவளுக்கு இந்த மாதிரி பென்னு செட்டு ஒன்று வாங்கணும். இதுவும் பென் செட்டு தான், அவள் தொடர்ந்து ஒரே பேனால எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு
ஸோ யார்ட்லி பவுடர் இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் அங்கே வச்சிருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், யார்ட்லி பிராண்டு அந்த மாதிரி, அதனால சரின்ட்டு வாங்கி வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து நேச்சுரல் ஃபேஸ் க்ரீம்ஸு, அப்புறம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து நம்ம என்ன காம்பினேஷனில் அதில் இருக்குன்றத பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒலிவியாவுடைய டைமண்ட் டஸ்ட் ப்ளீச் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் தான். இதை தான் நம்ம பியூட்டி பார்லரில் உள்ளே போய் ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் போடும் பொழுது டைமண்ட் ஃபேஷியல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் அது, நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டோர்ஸில் போகும்போது என்னென்னலாம் பிராண்ட் அவைலாக இருக்குது, அதில் எவ்வளோ வந்து ஹெர்பல், எவ்வளோ வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம், வீட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினுக்கு நிறைய பிராண்ட் வாங்கணும். பழைய பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலினுக்கு துரு பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப பழசாயிடுச்சு, வெளியில் போடுறதுக்கும் அதே மாதிரி போட வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் பிராண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது எல்லாமே வெளியில் போடுறதுக்கு, உள்ளே போடுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள் பேண்டே வாங்குறோன்னு சொல்லலாம். ஒரே ஒரு பேண்ட் மட்டும் நடுவில் வந்து ஏலகிரி போனப்போ வாங்கினோம், மற்றபடி வந்து பேண்டே வாங்கலை. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ப்ளூ பார்க்கறது. இப்போ முன்னாடி இந்த முடியெலாம் வராது, தலைக்கு குளிச்சா போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது நல்லா இந்த கிரீடன் டைப்பு நல்லா இருக்காங்க, போட்டு பார்ப்பா, போட்டுக்கோ அப்படியே அந்த மாதிரி போடுறது. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பாஞ்சில் போ மாதிரி வச்சது. இந்த இதுலே வந்து கோல்டன் கலரு, சில்வர் கலரு, ப்ளூ கலரு, இந்த 3 டைப் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஸ்கூலுக்கு போடுற ரப்பர் பேண்ட், இதுக்கு மேலதான் அவங்க ரிபனை வந்து சுத்தி வச்சு அனுப்பணும் நம்ம என்ன கலரு அப்படின்னு, ஒயிட்டா ரெட்டான்றது. ஸோ அதுக்காக சின்னதா இது. இது பூட்டு சாவி, நம்ம சூட் கேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இது. ஸ்க்ரப்பருங்க, பிளேட்ஸு, ஸோ இதுவும் நல்லாயிருக்கு பாருங்க, ரொம்ப மைல்டாக. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 54 ரூபாய் தான். நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஜஸ்ட் அப்படியே நல்ல ஒரு ஸ்டோன் வச்சுது. எப்பயுமே ஸ்டோன் வச்சு வாங்கும் பொழுது இந்த சில்வர் கலர் வாங்குறது நல்லது. நம்ம கோல்டன் கலர் வாங்கினோமா ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இது வந்து கோல்டன் கலரில் இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேட் ஆகிடும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் வாங்கும்பொழுது சில்வர் கலர் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய கிளிட்டர்னஸும் போகாது, போனாலும் தெரியாது, இதுவும் தெரியாது, இதுவும் வந்து வெளுக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து சூப்பர் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 ரூபாய். இங்கே நம்ம எங்கள் லோக்கல் கடையிலலாம் வாங்கினோம்னா அட்லீஸ்ட் ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் இருக்கும், கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அவ்வளோதான். இது ஒன்றும் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போகலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பு ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் அது வந்து அது ஒரு பேக்கேஜில் போட்டிருக்கு, நல்லா கிளிட்டர் ஆகும், தலைலாம் அப்படி ஆட்டும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு, இப்படி வரும். ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது இது இந்த மாதிரி. அடுத்து இது போட்டுக்காங்க, இது பார்த்தீங்கன்னா சீஹாஸு, பர்பிள் கலரு. அவளுக்கு எப்பயுமே போ வச்சது ரொம்பவே பிடிக்கும், அது எத்தனை வாங்கியிருக்கா பாருங்க, அதுதான் பிடிச்சிருக்கு. ஓத்துருங்க, இது நல்லா இருக்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சியாக நல்லா ஒயிட் கலர், ஒயிட் கலர் ஃப்ராக் எல்லாம் போடும்பொழுது போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுறது, வீட்டில் தலைக்கு குளிச்சா தலைக்கு வந்து முன்னாடி முடி விழுந்துட்டு அப்படிலாம் இருக்கும், பழசு எல்லாமே உடஞ்சிருச்சு, வீணா போயிடுச்சு, துரு பிடிச்சிருச்சு, குத்துதுங்கிற, அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே வாங்கியிருக்கு. இது மெயின்டெனன்ஸ் மட்டும், வீட்டுக்கு போடுறது தனியாக, அப்புறம் நம்ம வெளியில் போடுறது தனியாக அப்படி வச்சுக்கிட்டா இது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும், நல்லா அழகாக மெயின்டைன், உடையாமல் மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் உங்கள் ஹேர் பேண்டே நிறைய ஆயிடுச்சு அவ்வளோதான். அப்புறம் நெயில் கட்டரு, அதுக்கப்புறம் பென்சில். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பு வந்து கிளிப்பு வாங்கிட்டேன். ஸோ இது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 208 ரூபாய். நல்லா ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு ஃபுல்லாகவே, இந்த பக்கமும் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு,
ஸோ நல்லா ஹார்டாக இருக்குது, முடி வந்து இப்படி போட்டுட்டு நம்ம நல்லா போனிடைல் போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவும் ஒரு ஷைனியான சூப்பரான ஒரு கிளிப்பு, இது ப்ளூ கலரில் ஒரு கிளிப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப இந்த கலர் ரெண்டும் பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் சுடிதார் வச்சுருக்கேன், சரி இது மாதிரி வாங்கினா மேட்சிங் மேட்சிங்காக இருக்கும்ல, எனக்கு அது மாதிரி போட பிடிக்கும், ஸோ அது மாதிரி வாங்கிட்டேன். இந்த கிரீடம் போல் இருக்கிற இந்த பேண்டோடைய விலை வந்து 98 ரூபாய், இந்த பேண்டோடைய விலைலாம் வந்து 54 ரூபீஸ். இது ஆக்சுவலி வந்து பிளாக் தான் உள்ளே இருக்கும். இந்த நல்ல ஷைனிங்கான கிளாத்தை வந்து போ மாதிரி பண்ணி செட் பண்ணியிருக்காங்க, பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ரிச் லுக் கிடைக்கும், அழகாக லூஸாக போட்டுட்டு சே. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிச்சனுக்கு ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். எப்பயுமே வருஷம் பிறந்தால் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வாங்குவோம்ல, என்னுடைய ஹாட் கேரியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வீணாக போச்சு, அதாவது நம்ம பேக் பண்ணுற கேரியர்ஸ்லாம் வந்து வீணாக போச்சு, ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாஸ்க், சூப்பராக இருக்கான் பாருங்கள், கலர் பயங்கரமாக இருக்கு பாருங்க. இது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 175 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 ml வந்து காஃபி இல்லை டீ, பால், சுட தண்ணி எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் வந்து தாங்கும், 4 மணி நேரத்துக்கு அப்புறமும் சூடாக இருக்கும். நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டோம்னா இது என்ன ஆகும்னா சூடு வந்து சீக்கிரம் குறைஞ்சிடும். ஃபுல்லாகவே வச்சிருந்தா 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி வரைக்கும் தாங்கும், 5 மணி நேரம் வரைக்கும் தாங்கும்ன்றாங்க. சின்னதாக தானே இருக்குது, ஸோ இது மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டா எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது ஸோ ட்ராவலுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் பிரியனுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வானல், இந்த வானல் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டு, என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரே லேடி. நம்ம ஆன்லைனில் விட இங்கே சீப்பாக தான் இருக்குது. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2313 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டிருக்கு, ஆனால் நம்மளுக்கு இங்கே சரவணா ஸ்டோரில் வந்து 970 ரூபாய். இந்த மாதிரி கடாயை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும், அடிக்கடி வாங்க வேண்டாம். ஏன்னா முன்னாடியெலாம் நான் 400 ரூபாய் 500 ரூபாய் இந்த மாதிரி இந்த சைஸ் கடாய் வந்து சில்வரில் வாங்குவேன், வாங்கிட்டேன்னா அது பார்த்தீங்கன்னா ஒழுகுது. இப்போ ஸோ இது வந்து இங்கே அங்கே வந்து ஜாயிண்டில் இருக்கிறதால ஒழுக ஆரம்பிச்சிச்சு ரெண்டுத்துக்கும் இடையில ரசம்லாம் வச்சா, அதனால தான் இந்த கடாயை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு பெரிய கடாய் நான் வச்சுருக்கேன், என்னுடைய குக்கிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சின்ன கடாயெலாம் கிடைக்குது, ஸோ சின்ன கடாய் வந்து வாங்கியிருக்கேன். இதனுடைய விலை வந்து 980 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா 784 ரூபாய் என்னுடைய விலை, ரெண்டு கடாய் அப்புறம் ஸ்க்ரப்பர் தேய்ச்சி கொடுக்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி அண்டா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரியாணி அண்டா இருக்குது, ஆனால் நம்ம இப்போ ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது இல்லைல்ல, அதனால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன தான் நீங்கள் இந்த பிரியாணி அண்டாவில் பிரியாணி பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி வாசனை, தனி சுகம் தான், நல்ல உதிரி உதிரியாக வரும். குக்கரில் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், எப்போ வந்து அது தீயுமோ அப்படின்ட்டு, ஆனால் இதில் வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா தம் போட்டுட்டு நம்ம ஜாலியாக ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கலாம். என்ன பண்ணணும்னா வடிச்சுக்கணும் ஒரு முக்கா பாகத்தில், அப்புறமேட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு அதை கொட்டிட்டு ரெண்டு கலர் கலரி தம் போட்டால் சூப்பராக வெந்துடும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக குட்டி இது, இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா தட்டு மட்டும் 141 ரூபாய். இந்த அண்டா வந்து 391 ரூபாய். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஆளாக்கு இல்லை 1 கிலோ பிரியாணி வந்து கட்டாயம் செய்யலாம், 1 கிலோ பிரியாணியை வந்து தம் வச்சு எடுக்கலாம், இது வரைக்கும் வந்துடும் அழகாக. ஸோ அதுக்காக அந்த மாதிரி வாங்கணும். ஸோ டிஃபன் பிளேட் வந்து ஒரு 2 அந்த மாதிரி வாங்கணும். இதெல்லாம் வந்து நீடடாக, அதான் எது மஸ்டோ அது மட்டும் வாங்கியிருக்கோம். ஏன்னா பழைய பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் வந்துடுது, தேய்க்கும் போது கையில் பூறுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதனால சரி சொல்லிட்டு புதுசாக வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 3 அடுக்கு கேரியர், நல்லா ஹீட் ரெசிஸ்டன்ட் உள்ளது, நம்ம எப்படி சூடா வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். 3 அடுக்கு கேரியர் இது. பிரியனுக்கும் பாலினுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுவும் வந்து அதே மாதிரி தான், செலோ பிராண்டு. இதுவும் 3 அடுக்கு, ஒரு கலர் தான் வந்து டிஃப்ரெண்ட். இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ இவங்க போட்டிருக்காங்கன்னா 786 ரூபாய் இதனுடைய செலோ பிராண்ட் ரேட்டு. நீங்கள் வேற ஏதாவது ஒரு கடையில் போனீங்கன்னா அவங்க இவ்வளோ ரூபாய்க்கு தான் உங்களுக்கு தருவாங்க, ஆனால் நம்ம வந்து சரவணா ஸ்டோரில் வாங்குறதால இங்கே பார்த்தீங்கன்னா 668 ரூபாய் சரவணா ஸ்டோரில் வாங்குறதால 668 ரூபாய். ஆனால் நிறைய பில் ஆச்சு, இதனுடைய பில்லாம் எவ்வளோ இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இது வந்து எத்தனை 1000 இருக்கும், இவ்வளோ சாமானும்
ஏன்னா நம்ம ஷாப்பிங் போறோம், இப்பெல்லாம் விலைவாசி விற்கிற விலையில முடியவே இல்லை. இப்ப இந்த இதெல்லாம் கொஞ்சம் வாங்குறது எக்ஸ்ட்ரா தான் தோணுச்சு எனக்கு. ஆனா என்னன்னா அவன் இதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேட்க மாட்டான், இதோட முடிச்சுக்கலாம், அவ்வளவு பெருசாயிடுவான், பேண்டெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டான், இப்பதான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் சரி 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வாங்குறோம், அதனால வாங்கியாச்சு. இதெல்லாம் வந்து மஸ்ட், நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு இது வந்து கட்டாயம் வந்து பயன்படக்கூடியது, அதனால வேணும். இதுவுமே சமைக்கிறதுக்கு அவசியம், அதனால ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது பாலினுக்கு, இதுவும் இதுவும் அனாத்தம்பி மாதிரி ரெண்டு அடுக்கு கேரியரு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். பாலி நீங்க பென்சில் வாங்குனீங்களா? என்ன பென்சில் வாங்கணும் சொல்லுங்க. இப்ப வந்து ரொம்ப நாளா இருக்கிறதால அந்த கூர்ப்பு வந்து உடஞ்சிடுது, ஷார்ப் பண்றது உடஞ்சு உடஞ்சு போகுது, அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சரவணா ஸ்டோர்ல நான் வாங்கினது. இதனுடைய விலையெல்லாம் வந்து குத்துமதிப்பா எவ்வளவு இருக்கும் ஒரு நீங்களே ஒன்று செட் பண்ணுங்க பாப்போம். செட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யார் வந்து கரெக்டா சொல்றாங்களோ பில்லிங் அமௌண்ட்டை, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு. நம்ம ஒண்டர் போலின் பிளாக்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு, தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க, கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கான அமேசிங்கான கிஃப்ட் வந்து உங்க வீட்டை தேடி வரும். நம்ம ஒண்டர் போலின் பிளாகை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.